ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சிவாஸ்விஸ். டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் மஸ்ட் ட்ரெயின் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் இருக்கிற நம்ம தஞ்சாவூர் பேலஸுக்கு தான் வந்திருக்கோம். தஞ்சாவூர்லேயே முக்கியமாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இது எல்லாமே சிட்டிகளிலிருந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இடம். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பேலஸ் தான் வந்திருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கனால என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கலை. அதனால் மேலேயும் எங்களை அலோவ் பண்ணல. வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு மேலேயும் எங்களை அலோவ் பண்ணல. அலோவ் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும், அதையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்க முடியும். காய்ஸ், இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா 16th century நாயக்கர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவங்க நிர்வாக வசதிக்காண்டி இதை நாளாக பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் அண்டு தர்பார் மண்டபம், அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றம், ஆயுத சேமிப்பு கடங்குன்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த இடம்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம்லாமே இதுதான். அப்போ 16th century கட்டப்பட்ட அரண்மனை பார்த்திங்கன்னா இப்போவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெயின்லேருந்து கரெக்டாக ஒரு 3 kilometers டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். தஞ்சாவூர்லேயே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய பிளேஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, தர்பார் மண்டபம் அண்டு சரபோஜியின் நினைவகம் தான். அவர் பயன்படுத்திய பொருள்லாம் வந்து வச்சுருக்காங்க, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த காலத்தில் அவர் பயன்படுத்திய பொருள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இருக்கிற ராஜாலி பேட்ஸ் பார்க்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் தஞ்சாவூரில் எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, தஞ்சாவூர் மக்களாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி இடம் தான் அந்த ராஜாலி பேட்ஸ் பார்க்கு. ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், 150 rupees ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி வெளியே வருவீங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ கையை கடிக்கிறோம் அது கையே டக்குது. Thank you.
காய்ஸ், இந்த இடத்துல என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸு, நம்ம தொட்டாலே பயப்படுற லவ் பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கையில் உட்காந்து நம்ம ஃபுட்டு கொடுத்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கந்தசாமி எப்படி இருக்கு, எப்படா இருக்கு? நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது. இது நினைச்சினா ரொம்ப சந்தோஷமா. அது நீங்க வார உட்காந்து அது ஒரு திரும்ப 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 கைய விட்டு திரும்ப அந்த White black? Same black. Adi ya, adi ya. நம்ம கார்த்தி சார் சொன்ன மாதிரி சோழ தேசத்துக்கு நம்ம வந்துட்டோம் கைஸ். இப்போ தேர்ட் பிளேஸாக நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம். இதை ராஜராஜ சோழன் வந்து நம்ம மெய்சில் இருக்க வைக்கிற மாதிரி நான் தமிழ்நாட்டில் எந்த கோயிலையும் பார்க்காத மாதிரி பயங்கரமாக கட்டியிருக்காரு. இதோட கட்டிடக்கலையெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாத வார்த்தைகளாக சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.
நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் சொல்லணுன்னா அந்த ஒரு வீடியோ கூட பத்தாது, ஒரு நாள் கூட பத்தாது, அந்த லெவலுக்கு இருக்கும். அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.